பண பரிவர்த்தனையை மட்டும்தான் இவர்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ரெய்டோ அரெஸ்ட்டோ தேவையே கிடையாது. பண பரிவர்த்தனைக்கு வந்து நீங்கள் சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்கலாம், பேங்க்கில் பணம் டெபாசிட் ஆயிருந்தால் டெபாசிட் இருக்கான்னு கேட்கலாம், இல்லைனாக்கா அவருடைய வருமான வரித்துறை கணக்கை வச்சு பார்க்கலாம். அதனால் சமன் மூலமாகவே அவரோட விசாரணையை நடத்தலாம். இந்த ரெய்டு இந்த 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 கைது என்பதெல்லாமே யாரோ பார்த்து ரசிப்பதற்காக தொலைக்காட்சிக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு வேடிக்கை, ஒரு விபரீதமான விளையாட்டை தவிர இது ஒரு உண்மையான புலன் விசாரணைக்கு இது தேவையே கிடையாது. தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அது என்ன நான் சொல்லணும், இது வெப்பனைசேஷன் ஆஃப் லா. அவங்க யாரையெல்லாம் பண்ணுகிறார்கள், யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்ணுகிறார்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுமே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மீது மட்டும்தான் இந்த கேஸ் நடக்கும். இப்பொழுது வந்து அவர்கள் கூட்டணியில் சேர்ந்து விட்டால் புனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் வந்து இந்த ஏதாவது பண மோசடி கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டுருக்கலாம்.